கிரில் நைட்ஸ்க்கு வந்திருக்கோம். நியூவா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மே 24th கோன் ஷவர்மான்னு ட்ரை பண்ணுறோம். அது எனக்கு புதுசாக இருக்குது, இப்போ சாப்பிட்டது. செம்ம டேஸ்ட்டு, செம்ம வர்த்தாக இருந்தது. 10 rupees செம்ம வர்த்து. இது எங்கேயுமே நான் ட்ரை பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. செம்மையாக இருக்குது, எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எங்கள் மாதவரம்ல இருக்க கிரில் நைட்ஸுங்கிற ரெஸ்டாரண்ட் ஃபுட் ட்ராக் மாதிரி இது இருக்குது, வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு கோன் ஷவர்மா தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு. 10 rupees நல்லா இருந்துச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் பேர் வந்து காமேஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் பிஸ்னஸ் வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ நிறைய இடத்துல தேடினேன், நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் பார்த்தேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃபீ அதெல்லாம் மந்த்லி 10% ப்ளஸ் அது இல்லாமல் ஃப்ரான்ச்சைசி ஃபீயே 5 lakhs to 6 lakhs கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்ம எனக்கு செட் ஆச்சு, ப்ளஸ் ராயல்ட்டி ஃபீயும் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு ட்ரக் அரேஞ்ச் பண்ணி நான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கிரில் நைட் ஃப்ரான்ச்சைசி எனக்கு ஆன்லைனில் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு கால் பண்ணேன். உடனே அவங்க சைட்லேருந்து எல்லா ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. கிரில் நைட்ஸ்லேருந்து இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைசி, ஒரு 6 franchise பண்ணுறாங்க. அதோட ஐடியாஸும் சொன்னாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளாக கிரில் நைட்ஸ் இருந்ததுனால கிரில் நைட்ஸ் நான் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் ஷெஃப்ல இருந்து ஒரு வாரம் கிட்ட நம்ம கூட இருந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் புது ஆளாக இருக்கீங்க, சமையல் இது வரையும் வராதனால இப்போ அவங்க பாட்டம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணி ஒரு கைடன்ஸோட எப்போவுமே ரெண்டு பேர் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் டிஜிட்டல் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீம்லேருந்து இறங்கி ஒர்க் பண்ணுற ஆள் வரையும் அவங்களே எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்து எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க. கூட வந்து எல்லாமே, ஏன்னா நீங்க போய் ஒரு ஒரு இடம் வாங்கினோன்னா நீங்க சஃபர் பண்ணுவீங்க. அவங்களே எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்க கூடவே இருந்து கடை ஓப்பனிங், கடை டெவலப்மெண்ட் ஆகிற வரையும் உங்க கூட இருப்பாங்க. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 24th May தான் ஷாப் ஓப்பனிங். இன்னைக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கே தெரியும் கூட்டம் அல்லுது. நான் ஓப்பன் பண்ணிருக்க பார்த்தோன்னா இங்கே அருள்நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஹரி கல்ச்சர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவரத்தில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கோன் ஷவர்மா 10 rupees, நார்மல் ஷவர்மா 50 rupees, பிபிக்கு காம்போ விங்ஸ் 2, குவார்டர் பிபிக்யூ ப்ளஸ் லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 190 rupees, ப்ளஸ் சிக்கன் ரைஸ் 70 rupees. எது அவருமா மூவிங்னா கோன் ஷவர்மா அதிகமாக மூவிங்ல இருக்கு, ஃப்ரைட் ரைஸும் அதிகம் மூவிங்ல இருக்கு. காம்போஸ் 4 combos மூவிங்ல தான் இருக்கு. நல்லா ஓனா ஸ்டார்ட் பண்ணா இப்போ எனக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ ஐ நீட் அ கைடன்ஸ். ஸோ அந்த கைடன்ஸ் வந்து எங்கே கிடைக்கணும், இங்கே கிடச்சிது ப்ராப்பராக இருக்கிறதுனால. ஸோ நான் கைடன்ஸ் வச்சு பண்ணலான்னு இறங்கிட்டு என் காலை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரோஹித். ரோஹித் அவர் தான் அட்டன் பண்ணார். ஃப்ரான்ச்சைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் நல்லாவே. ஒரு தந்தூரி பாட், நிறைய ஃப்ரான்ச்சைசி டைம் பாஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு கிரில் நைட்ஸ் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நான் கிரில் நைட் சூஸ் பண்ணேன். இந்த ஏரியா சூஸ் பண்ணது காரணம்னா இப்போ தான் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் ஷாப்ஸ் இருக்குது, இந்த சைடு எதுவும் ஷாப்ஸ் இல்லை. ப்ளஸ் இங்கே வந்து டிமாண்ட் அதிகம், ஸ்விக்கி ஜொமேட்டோஸ்லாம் ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் நான் இங்கே சூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது, ராமகிருஷ்ணா ஸ்கூல்ஸ் இருக்குது. அப்படியே இந்த லைனில் போனீங்கன்னா 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது, சென்ட் ஆன்ஸ் போஸ்கோ அந்த மாதிரி. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு காலேஜ் இருக்குது. ப்ளஸ் இங்கே பொட்டானிக்கல் கார்டன், இதுதான் பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேயே பெரிய பொட்டானிக்கல் கார்டனு இப்போ. ஸோ அங்கே அங்கேயும் க்ரௌட்ஸ் நிறைய வரும். கஸ்டமர் சாப்பிட்டு எல்லாருமே டேஸ்ட் சூப்பராக இருக்குன்றாங்க. குவான்டிட்டியும் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு இருக்குது. கிரீன் மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்ம மேக் பண்ணி நம்ம ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக செல் பண்ண முடியும். எல்லாம் டேஸ்ட் வைஸ் வரி நல்லா இருக்கு. ஃப்ரான்ச்சைசி ஃபீ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் 5 lakhs அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு 2 lakhs அதுலேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. இன்னொரு என்னன்னா மற்ற ஃப்ரான்ச்சைசி எது போனாலும் உங்களோட அடிஷனல் மெனுஸை வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ரெஸ்ட்ரிக்டன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அடிஷனல் மெனுஸ் ஆட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மெனுஸ் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் லாலிபப்பு, ஃபிஷ் ஃபிங்கரு, ப்ளஸ் அடிஷனல் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மொஜிட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கிரில் நைட் ஃப்ரான்ச்சைசியில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா, ஒரு 6 ஷவர்மா, ப்ளஸ் கோன் ஷவர்மா, பானிபூரி ஷவர்மா, பாபிக்யூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ரைஸில் கோபி ரைஸ், சிக்கன் ரைஸ், பன்னீர் ரைஸ், மஷ்ரூம் ரைஸ் இது எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக நான் இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல, ஹேண்டில் பண்ண முடியல அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. அதெல்லாம் ஆர்டர்ஸ் புக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 30-45 minutes கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஸ்விக்கி ஜொமேட்டோ நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் 4 days வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ டைப் ஆகிடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கிரில் நைட் சைட்லேருந்து தான் எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ டைப் கொடுத்தாங்க, அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓன் பிஸ்னஸ்னால் இப்போ நம்ம போய் ஒரு குக்கை தேடணும், ப்ளஸ் இந்த பொருள் வாங்குறது, மசாலாஸ் ரெடி பண்ணோம், மெயின் மசாலா, அந்த மசாலா தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அது கிரில் நைட்ஸில் மசாலா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் கிரில் நைட்ஸ் சூஸ் பண்ணனேன். மற்ற இடத்துல நம்ம மசாலாஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ நம்மளே ஒரு மசாலா கிரியேட் பண்ணாலும் அது செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து கிரில் நைட்ஸ் போடுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் வச்சுருக்கோம், இங்கே இந்த ஏரியாவில் கிடையாது, மாதவரத்தில் எங்கேயும் கிடையாது. ஃபுட் ட்ரக் நம்ம மட்டும்தான் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணது ஈவினிங் 4:30 to 10:30.
பட் ஆனால் இன்றைக்கி ஆஃபர்னால சீக்கிரம் காலையாடுன்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 மணிக்கெலாம் காலையாடுவேன். ஃபைனலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. முக்கியமாக ஒருத்தர் கிரில்னேஜில் வந்து ஷெஃப் வந்திருக்காரு, ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து புருஷோத்தமன் நினைக்கிறேன். அவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கை வந்து பண்ணி கொடுத்தார். கிரில்னைட் ஃப்ரான்ச்சைஸி எடுத்ததுல 100% சாட்டிஸ்ஃபைடு தான்.